शुक्लदुंड महाकाय सूर्यकोटि समर्प्रभ निर्विघ्न कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वेल्वेल् मुरुघ வேல் முருகனுக்கரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். தினம் தினம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுக்கும்போது ஏதேனும் ஒரு வழியில் இறைவன் வந்து எனக்கு வழிகாட்டுவார், எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அதில் எந்த மாற்றம் கிடையாது, நம்ம எல்லா உழைப்பும் போட்டோம், ஆனால் அந்த பலன்கள் எனக்கு கிடைக்கல, இனிமேல் அவன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அஸ்ட்ராலஜியில் ஏதேனும் ஒரு உதவி இருந்ததுன்னா அது நம்ம லைஃப்பில் வந்து நல்ல லெவலுக்கு நம்ம மாறுவோம், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு கேட்குறவா தான் நிறையா இருந்துருப்பான். இப்படி இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள், வேண்டி பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், அதாவது முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது அம்பாள்கிட்ட வாங்கின வேல் என்ன வேல், சக்தி வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சக்தியே தன் வேலாக அம்பாள் இந்த மாதிரி முருகப்பெருமான் கைக்கு போனான், அது வந்து சக்தி வேல்னு சொல்லக்கூடியது. வஜ்ர வேல் இருக்குது, அது மாதிரி வேலில் நிறைய வகைகள் இருக்குது, அதில் சக்தி வேல், அந்த சக்தி வேல் தான் கையில் வந்து முருகப்பெருமான் வாங்கினாராம். அடுத்து இன்றைக்கி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக கேள்வி. பெண்கள் வந்து மாசமாக இருக்கும்போது எந்த அம்பாளை வேண்டிக்கிற வழக்கங்கள் இருக்குது, அம்பாளுடைய பெயர் என்ன, அந்த அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாள், அந்த அம்பாள் கோயிலிருந்து நெய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாள், பிரசாதம் வாங்கி பெண்கள் வச்சுக்கிற வழக்கங்கள் இருக்கும், அந்த அம்பாளுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் எப்பவுமே நம்ம கதை அப்படின்னாலும் ஒரு கற்பனையான விஷயங்கள் தான் சொல்லுவாள். ஒரு சமயம் ஒரு தேர் ஓடின்னு இருக்கு, அப்படி தேர் ஓடும்பொழுது ஒரு சக்கரம் சொல்லித்தான், இந்த பாரு இந்த ராஜா வந்து இன்னைக்கு வலது புறந்தான் உட்காந்துருக்கார், நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தேர் ஓடாது அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன பண்ணியிருக்கு, அந்த சக்கரம் வந்து வலது புறத்தில் இடது புறம் சக்கரம் சொல்லித்தான், உன் பக்கம் சாஞ்சிருந்தா என்ன, நீ மட்டும் ஓடலைன்னா நான் ஓடலைனாலும் தேர் ஓடாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்படியா, சரி பார்க்கும், நீ ஓடலைன்னா என்ன பண்ணும், நான் ஓடலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அப்படியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வலது புறம் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து ஓடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துதான். அப்போவும் வண்டி இழுத்துட்டே போயின்னு இருந்துதான். கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னே திருப்பி ஓட ஆரம்பிச்சிருந்தான். இதுக்கு தான் என்னடா அது, நமக்கு தான் உடம்பு வலி, நமக்கு தான் ஓடாமல் இருந்தோம் அப்படின்னா இழுத்துட்டே போகும்போது நமக்கு தான் அடிபடுறதுன்னு சொல்லி திருப்பி ஓட ஆரம்பிச்சிருந்தான். இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் என்ன பண்ணித்தான், நான் இப்போ நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அது ஒன்று நின்றுத்தான். அப்பவும் வண்டி இழுத்துட்டே போச்சான், ஏன்னா ஒரு சக்கரம் ரன் ஆகிறது இந்த சக்கரம் இழுத்துட்டே போகுது தான். அப்போ அதுக்கும் அடிபட்டு தான், ஐயோ என்னடா அது, நம்ம தான் தேய்மானம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேய ஆகிறது, ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதுவும் சுற்ற ஆரம்பிச்சுதான். அப்போ ரெண்டுமே சுற்றின்னு இருக்க அந்த குதிரை சொல்லித்தான், ஏய் பின்னாடி இருக்கிற ரெண்டு பேர் நான் ஓடலை ஓடாது, நீ ஓடாதுன்னு சொன்னேன், இப்போ நான் பாரு, நான் ஓட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த குதிரை நின்று தான். நின்ன உடனே இந்த ரெண்டு சக்கரம் நின்றுடுத்து. அப்போ தான் அந்த சக்கரங்களுக்கு புரிஞ்சுதான், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் பாரு, நம்ம ஓடும்போது நமக்கு தெரியல, கொஞ்சம் தேய்மானம் தான் இது, நின்ன உடனே இழுத்துட்டு போச்சு, அப்போ நமக்கு நிறையா தேய்மானம் ஆகிடுது, இப்போ நான் ஓடலைனாலும் ஓடும், இவன் ஓடலைனாலும் ஓடும், குதிரை ஓடலைனா தான் நம்ம வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரங்கள் ரெண்டும் புரிஞ்சுதான். குதிரைக்கு உடனே ஒரு ஆணவம், பார்த்தியா நான் தான் எல்லை அப்படின்னு சொன்னலாம். இப்போ மேலே இருக்கிற ராஜா என்ன பண்ணால், ரெண்டு குச்சியை வச்சு ரெண்டு அடி கொடுத்தறான், குடு குடு குடுன்னு திருப்பி குதிரை ஓட ஆரம்பிச்சுதான். அப்போ தான் குதிரை யோசித்தான், ஆஹா நான் நின்னா எல்லாம் நின்றுட்டோன்னு நினச்சேன், கண்டிப்பாக அது கிடையாது, மேலே இருக்கிறவன் தான் என்ன எல்லாத்தையும் நடத்துகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அது தெரிஞ்சுதான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இறைவன் அற்புதமான குடும்பம்ங்கிற சாவியை கொடுத்துருக்கார், தொழில் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கொடுப்பார், குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்மையில் கொடுப்பார், ஞானம் புத்தி அறிவு செல்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நான் இல்லைனா இது நடக்காதுன்னு நினச்சா அது முடிஞ்சது, எல்லாமே நடக்கும், எல்லாமே நகரும், நாம் அதை கூட சேர்ந்து ஓடிக்கணும், எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கற்பனையான ஸ்டோரி. இது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் இரண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி. மதியம் 12:37 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. நவராத்திரியை கொண்டாடி இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். தன விருத்தி கௌரி விரதமான அற்புதமான நாள் இன்றைய நாள். சுபமுகூர்த்த தினமாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி, அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நம்ம வேண்ட 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 எல்லா விதமான காரியங்களும் அமோகமான வெற்றிகள் உண்டு. அந்த பிரார்த்தனைகளில் நம்ம என்னென்ன வேண்டுறோமோ, நம்ம பிரார்த்தனை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை நோக்கிய லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்ற மாதிரி உலகத்தை நோக்கிய பிரார்த்தனைகளும் அதில் இடம்பெறும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி இன்னைக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்றைய தினத்தில் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் எதுவும் நமக்கு முடியல, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் மற்றவா சொல்கிறது யதார்த்தமாக அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அவள் சொல்கிறது சொல்லிட்டு போட்டால் அவள் கருத்தை அவள் சொல்கிற நம்மளுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் நல்லது. பரணி கிருத்திய நட்சத்திரத்திற்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடைபெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ஓரிரு நாள் கழித்ததுக்கப்புறம் புதிய விஷயங்களை தொடங்கிக்கலாம். அது நல்ல பலன்களை, இன்றைக்கி தெய்வ நம்பிக்கை தெய்வ காரியங்களை எடுத்து பண்ணலாம், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் மனசில் கஷ்டம் இருக்கும்போது யாராவது உங்ககிட்ட 4 வார்த்தை பேசுனா மன ஆறுதல்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி பிறருக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் நீங்கள் 1 மணி நேரம் பேசி அவள் மனதில் ஆறுதல் கொடுத்தா அவளுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லும்போது அவளுக்கோட தெரிவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பிடித்தமான உணவு பிடித்தமான பொருட்களை வாங்கி அதை உபயோகிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கவா தடங்களானவா, இன்னும் எக்ஸாம் என்னால் பாஸ் பண்ண முடியல ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டவா, புதுசாக டியூஷன் சேர்றது புதுசாக நபர்கள்ட்ட கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, செல்வங்கள் செழிக்கிறதுக்குண்டான நல்ல நாள். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் ஆகும். ஒரு பக்கம் செலவுகள் இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் செல்வங்கள் செழிக்கும்னு சொல்கிறீங்க, வரவுகளும் ஏற்படும், கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஒரு கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வந்து நிறையும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். மூணாவது விஷயங்கள், அதாவது மூணாவது மனுஷா பிரச்சனையில் நீங்கள் கலந்து கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. அதீத கோபத்தை தடுத்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில நேரங்களில் யாரையாவது ஏதாவது சொல்லும் போது என்னடா அப்படி பேசுகிறாங்க கோவப்படும். கொஞ்சம் நேரத்தில் அது நம்ம அப்படியே அடக்கி 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 பேசாமல் இருக்கணும். நமக்காக கிடையாது, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசிப்பேன். தப்பு கிடையாது, ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வேற, மற்றவாளுடைய எண்ணங்கள் வேற. நம்ம இருக்கிற மாதிரியே அவள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது தவறான விஷயங்கள். அது வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி, யதார்த்தமாக விட்டுட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே மாறுபடும், எல்லாமே மாறும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு சாதகமான காலம் வரும், உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அதில் ஜெயிக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். இதாக இருந்துருக்கும். வேலையில் இருந்துருக்கோ புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா அவமானங்களுக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்குதுன்னு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம். அதில் உங்களுக்கும் அது சாத்தியக்கூறுகள் ஆகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, எல்லா விஷயங்களும் நம்ம முன்னோக்கி பேசுறது, முன்னோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கும்போது பல பேருக்கு என்னடா அது நம்ம வந்து அவட்ட பேசவே இல்லை, அவளே வந்து இப்படி பேசுகிறாளே அப்படின்னு யோசிப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் லிசன் பண்ணுறது ரொம்ப நல்லது.
என்ன நடக்கிறது என்ன அவ கருத்து கேட்டா சொல்ல அட்வைஸ் கேட்டா சொல்ல இல்லனா சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் குற்றத்தோட பார்க்காம அதாவது தப்பான விஷயங்களை பார்க்காம நிறைவான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சினா நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும் கம்பெனியே இன்னும் நல்ல அடுத்த நிலைக்கு வரதுக்கு சோஷியல் மீடியா வழியா என்ன நாம பண்ண முடியும் இன்னும் நம்ம விளம்பரத்துக்காக என்ன பண்ண முடியும் இன்னும் நம்ம நல்ல முன்னேறிறதுக்காக என்ன பண்ணணும் இந்த பிசினஸ் இன்னும் பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு யாரை வந்து வேலைக்கு சேர்த்தலாம் வேலை ஆட்கள் மாத்தலாம் அப்படிங்கற சில டிசிஷன்ல இந்த தினத்துல எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிசினஸ்ல இருந்துருக்கும் இந்த தினத்துல பண வரவு செலவுகளை பத்தி சிந்திப்பீர்கள் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் இத நம்ம தொழில் கூட சேர்ந்து சம்பந்தப்படுத்தி பார்க்கப்படாது பூர்வீக சொத்துல இருந்த விவகாரங்கள் பிரச்சனைகள் தீரும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே நல்ல லாபங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்கள் வெளியில சொல்ல முடியாம மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் யார்ட்ட சொல்றது யார்ட்டயும் சொல்ல முடியாது இறைவன்ட்ட தான் சொல்ல முடியும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படினு சொன்னா உங்களுடைய எண்ணங்களை வேற விஷயத்துக்காக நீங்க பாப்பல அதாவது விளையாட்டு அல்லது பார்த்துட்டு அப்படினு சொன்னா நீங்க சினிமா பார்க்கிறது பாட்டு கேக்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து நீங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்களை நாம வந்து மாத்திக்கணும் நம்ம இதல கவனம் செலுத்த கூடாது சரியான வேலைகள் தான் நீங்க பண்றீங்க ஏனா மனசுல வருத்தப்பட்டு எந்த காரியமும் நடக்கல இது உங்களுடைய முன்னனுபவம் இனிமே நாம என்ன பண்ணணும் அப்படிங்கற சிந்தனை மட்டும் இருந்தாலே போதும் நிச்சயம் நீங்க வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசறலாம் வா முன்னாடி ஜெயித்து காமிக்கணும்ங்கற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் அது அருமையான பலன்களையும் கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 தினம் கரிணீல வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசி நேயர்களே போட்டி போட்டுட்டு பல காரியத்தை எடுத்து பண்ணுவேல இது ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு க்ஷணம் கேட்டு செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்போது அதில் இன்னும் லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெரியாத தொழிலை மற்றவங்க சொல்லி அதை எடுத்து பண்ணுறதுல அவ்வளோ விசேஷங்கள் இல்லை அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப பிரியமான வலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு சில நேரம் ஏற்பட்ட சண்டைகள் நம்ம அவா பேசக்கூடிய விஷயங்களை மனசுலேயே போட்டு வச்சுட்டு இருக்க கோபத்தில் யதார்த்தமாக பேசுகிறத பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு உன்னதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறக்கூடியதாக இருந்துருக்கும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சில பெயர்களுக்கு நீங்கள் காண்பிக்கக்கூடிய வழிகாட்டுதல் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும் சில சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகளில் தலையிடுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவள் யாரோ என்னவோ அவள் எதை பற்றி பேசலான்னு தெரியாது நம்ம உட்காந்து அதில் கருத்து சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அதுலேருந்து நீங்கள் வெளியிடறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளில் கையெழுத்து போடுறது இல்லை மற்றவாளுக்கு ஜாமீன் பேசுறது இது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புதுசாக எதுனா ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் உட்காந்து பேசுகிற அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமான வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே தனுராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குள்ளான நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவேன் நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடியதாக இருந்துருக்கும் பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குள்ளான நல்ல நாளாக இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கவா நல்ல செய்திகளாக வரக்கூடியதாக இருந்துருக்கும் தெய்வ பக்தி தெய்வ சாநித்தியத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை வாய்ப்பு இல்லையே 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 இந்த வயசுக்கு மேலே எனக்கு யார் வேலை கொடுப்பான்னு சங்கடப்பட்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலைகளாக கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும் இடமாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே சுபமான நாள் சில காரியங்கள்ல நம்ம மனசுல வச்சுன்னா அந்த காரியம் நடக்கணும் நடக்கணும்னு எதிர்பார்த்துருக்கோம் நிச்சயம் நடக்கும் கவலையப்பட வேண்டாம் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில நமக்காக சொல்லி கொடுத்தவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்காக ஒரு அறிவுரை சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும்போது சே அவள் அன்னைக்கே சொன்னா பாரு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தா பாரு எப்படி தான் இந்த உலகத்தை வாழ்ந்து இருந்து இத்தனை பண்ணியிருக்கா
நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் சமாளிக்க முடியலையேங்கிற எண்ணங்கள்லாம் பெரியவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என்றைக்குமே அவள் சொல்கிறத ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்க வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொட்காசு கொடுத்தா எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அதனால் இப்போ புரியாத அந்த காலகட்டம் வரும்போது புரியும். அதனால் பெரியவங்களுடைய வார்த்தைகளும் அவங்க இருக்கும் பொழுது அவளை பத்திரமாக பார்த்துக்கிறது, அவள் கூடமாட இருந்துக்கிறது, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இடம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்கள் சில காரியத்தை நம்ம பயந்து பயந்த விஷயங்கள்லாம் சுலபமாக முடியும், கவலையே பட வேண்டாம். சில நேரங்கள்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம இந்த காரியம் செஞ்சால் ஏதா ப்ராப்ளம் வரும், அதாக்கும் இதாக்கும்னு மனசில் போட்டு குழப்பவே வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகும், தெய்வ அனுகிரகம் நமக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது அவள் விஷய பிரச்சனைகளை சொல்லும்போது நம்ம கூட கம்பேர் பண்ணி தயவு செய்து பார்க்கவே வேண்டாம். முழுசாக அவள் என்ன சொல்கிறா கேளுங்க. சரி அப்படியா, சரி எனக்கு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இப்போ இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லைனா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவள் நீங்கள் சொல்லி தான் அதை கேட்டால் அதனால் இப்படி ஆயிடுதுன்னு சொல்லப்படாது. இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்ல பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் இடமாற்றம் கைகூடக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். உங்களுடைய வார்த்தை பிறருக்கு ஒரு பெரிய தெய்வ வாக்காக மாறும். பல பேர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிலம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் நிறைய வகையில் சில சிக்கல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். நான் என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு வருத்தப்பட்டுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கிறவாளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பெரிய பிரச்சனை இதுலேருந்து ஒரு மாற்றம், இந்த பிரச்சனை இதுலேருந்து ஒரு மாற்றம், இப்படி லைஃப்பில் நிறையா பார்த்துட்டு. அதான் சிக்கல்கள்லாம் சிக்கல் சிங்கார வேலைனா வேண்டிண்டா போதும், அந்த பிரச்சனைகள்லாம் தானாக தீரும், கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கைகூடும். பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது அதுக்கு பெருசாக கவனம் செலுத்தாதீங்க, பெருசாக அதை பேசாதீங்க, அதை பெருசாக என்டர்டெயினே பண்ணாதீங்க. அவள் பாட்டுக்கு பேசிட்டு போட்டால் அவள் மனசில் இருக்கிற துக்கத்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கலாம். உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி மற்றவாட்டை சொல்லுவாள், என்னடா அது நான் பிரச்சனைகளே கலந்துக்கலையே, இருந்தாலும் என்ன பிரச்சனைகளை பிடிச்சிருக்கிறாள், ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்து பாருங்கள். அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றதும் அதே மாதிரி மனசில் ஒரு நிம்மதியும் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நம்ம வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில பேருக்கு பார்த்துட்டோம்னா மன வருத்தங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும், மன குழப்பங்கள் இருக்கும். அதாவது என்னடா இது, மற்றவாளை நினச்ச குழப்பங்கள் இருக்கும், தொழிலை நினச்ச குழப்பங்கள் இருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்கா, என்னடா இந்த இத்தனை பேர் இப்படி இருந்துட்டுருக்காளே, மற்றவாயே இப்படி இருந்து, அப்போ மற்றவங்கள விஷயத்தை நினச்சி கவலைப்படுறவா இருந்துட்டுருப்பா, நம்மளுக்கு இவ்வளோ திருஷ்டிப்படுறது, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் மனசில், சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் மாறினா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் ஒரு முறை காஞ்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பெரியவாட்டை போய் பேசும்போது அவர் சொன்னார், இந்த லோகத்தில் வந்து ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் போதோ இந்த கலியுகத்தில் வந்து சாஸ்தா ஐயப்ப சுவாமியை வேண்டது ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அது நிறைய விஷயத்துக்கு, புத்திர பாக்கியத்துலேருந்து நிறைய விஷயத்துக்கு சொன்னார். அப்போ இந்த கலியுகத்தில் சாஸ்தாவை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் ஐயப்ப சுவாமியை. அப்போ அந்த மாதிரி மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் இருக்கும் பொழுது ஐயப்ப சுவாமியை வேணுனா ரொம்ப நல்லதுங்கிற அவருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. ஏன்னா நான் நிறையா பயன்படுத்தும் பொழுது அதை அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாகவே புரியுறது. அதை தான் இன்றைக்கி ஆன்மீகத்தவள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஐயப்ப சுவாமியை மனசில் வேண்டிண்டு, மணிகண்டரை மனசில் வேண்டிண்டு, சாஸ்தாவை மனசில் வேண்டிண்டு, ஐயனாரை மனசில் வேண்டிண்டு, எதை குழப்பமாக இருக்கோ அந்த குழப்பங்கள் தீரும். இந்த உலகம் எல்லா விஷயத்துக்கும், அதாவது என் பார்வையில் இந்த உலகம் நல்லாயிருக்கும், கவலையே படப்படாது, நானும் கவலைப்படப்படாதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் சாஸ்திரே நமஹ ஓம் லோகரக்ஷகாய நமஹ. ஓம் சாஸ்திரே நமஹ ஓம் லோகரக்ஷகாய நமஹ. ஓம் சாஸ்திரே நமோ ஓம் லோகரக்ஷகாய நமஹ. ஓம் சாஸ்திரேமோ ஓம் லோகரக்ஷகாய நமஹ. இந்த லோகரக்ஷகாய நமஹன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் நம்ம வேண்டிக்கக்கூடிய வார்த்தையாகவும் இது இருக்கு இல்லையா. அதனால் நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடை பண்ணுறது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஐயப்ப சுவாமி ரொம்ப விசேஷகரமானவன் அவர் சொன்ன அதே வார்த்தை நான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர உகரா. நன்றி.